சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சதுனாலோ இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் இது எனக்கு இந்த மாதிரிதான் நடக்குமா இல்ல இவ்வளவு நாள் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து மாவிலையில தான் தோரணம் போடுவீங்க, நான் அரச இலையில ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி போடுங்க, வீட்டுக்கு நல்ல விசேஷம் கிடைக்கும். சரி, கார்த்திகை விரதம். கார்த்திகை விரதம்னா என்ன? கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தது, அதனால கார்த்திகை பெண்களுக்கு அவ்வளோ வந்து விசேஷம் இருக்கு. அப்ப இந்த கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திரமா வந்து தீப ஒளியா இருக்கிறதுனால கார்த்திகை திருவிழா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காரு சிவபெருமான். அப்ப இந்த முன்னுரிமை கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்களை வழிபடும் போது நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதனாலதான் கார்த்திகை அப்படிங்கிறதுக்கே ஒரு விசேஷமான ஒரு பெயர் உண்டு. அந்த நாள்ல வந்து விரதம் இருந்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் சிறந்த நாள் கார்த்திகை நாள். அது வந்து தை மாதம் வரும் பூசம் நட்சத்திரம் இருக்குல்ல, அது ரெண்டு ரெண்டு சிறப்பு இருக்கு, பூசமும் இருக்கு கார்த்திகையும் சிறப்பு தான் அந்த மாதத்துல வரக்கூடிய அமைப்பு. கார்த்திகை விரதம் இருந்தா குழந்தையே வந்து நிச்சயம் குழந்தை பேரை நீங்க அனுபவிக்கலாம். எனக்கு குழந்தை இல்லை இவ்வளோ வருஷமா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கார்த்திகையிலும் சஷ்டியிலும் விரதம் இருங்க. இந்த ரெண்டுமே குழந்தைக்கு உண்டான அமைப்பு, ஏன்னா குழந்தை தான் அதுக்கு உண்டான ஒரு வளர்த்தினதே விதம். அப்ப கண்டிப்பா குழந்தை பேரு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போனவங்களும் இந்த கார்த்திகை விரதம் இருந்தால் அவங்களோட வம்சாவளியும் நல்லா இருக்கும். ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுவதால் அவருக்கு வந்து நம்ம கார்த்திகேயன்னு சொல்றோம். அவருக்கு பல பேர் உண்டு, ஆனா கார்த்திகேயன் பேர் உள்ளவங்க எல்லாம் வாதாடக்கூடிய வேலையில இருப்பாங்க. கிருத்திகா, கார்த்திகா இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு மூலையிலமா நாலு பேர்த்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி வாதாடும் வக்கீலா இருப்பாங்க, இல்ல சட்ட சிக்கல் சட்ட ரீதியா இருப்பாங்க, ஏதோ ஒரு ரீதியா அவங்க இருப்பாங்க. ஓகே, அது வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். இந்த கார்த்திகையில ஆறு மாதங்கள் தொடர்ந்து செய்தால், ஒரு கார்த்திகை விரதம் மட்டும் ஆறு மாதம் தொடர்ந்து செய்தால் அவங்களுக்கு முழு பலன் அடையும். ஆறு மாதம் தொடர்ந்து செய்யணும். இப்ப ஒரு குழந்தை வர வேண்டாங்க அப்படின்னா ஆறு மாதம் தொடர்ந்து செய்தால் அந்த ஆறு முருகனும் ஒரு முருகன் ஆயிடுவாங்க. ஒரு நிறைவு பெறும் போது அவங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த கிருத்திகை என்று முருகனுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம்? ஆறு வகையான படையல், ஆறு வகையான படையல் சாதம், எலுமிச்சை சாதம், அந்த தயிர் சாதம், புதினா சாப்பாடு, என்ன விதமா ஆறு விதமான படையல், ஆறு வகை மலர். எதுக்கெல்லாம் இது அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறது, ஆறு வகையான மலர், ஆறு வகையான படையல்கள், ஆறு வகையான பூஜைகள். அப்ப இந்த பூஜை வகைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம முருகனுக்கு ஆறு வகையான பூஜை அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஆறு வகையான மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ ஓம் சரவண பவ நமகங்கிறது ஒண்ணு, முருகனுக்கு உண்டான எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, கந்த சஷ்டி பாருங்க, அப்படி ஒரு ஆறு வகையான பூஜையை நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ப்ராப்பரா வந்து முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரியான பூஜைகள் தெரியாதுன்னு நீங்க சொல்லவே வேண்டாம். ஆறு வகையான மந்திரங்களை சொல்லுங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ண மாதிரி ஆயிடும். அடுத்து முடியாதவங்க, இப்ப எனக்கு ஆறு வகை சாப்பாடு செய்ய முடியல, எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க சர்க்கரை பொங்கலாவது வைத்து நீங்க வந்து வழிபடும் போது உங்களுக்கு எல்லா பலனும் இந்த கார்த்திகையில கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ கார்த்திகையில விரதம் இருந்தா என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் நீங்கும். செவ்வாய் செவ்வாய் கார்த்திகையில முருகன் தானே செவ்வாய், உங்களுக்கு ஏழு சனி, ஏழுல வந்து சனி செவ்வாய் இருக்காரு, எட்டுல செவ்வாய் இருக்குன்னு நம்ம தோஷங்கள் சொல்றோம். சனி செவ்வாய் கூட்டு சக்தியா இருக்கு, விபத்து ஸ்தானம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தியாயும் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதத்துல அந்த பூஜை விரதம் இருந்தால். அடுத்தது மண், மனை, சொத்து, வாகனம் அனைத்தும் உங்களுக்கு சேரும்.
எல்லாமே வீடு பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, சொத்து கிடைக்கல, குடும்பத்துக்குள்ள சகோதரர்கள் சண்டை, சகோதர ஸ்தானமே வந்து செவ்வாய் தான். அப்ப இந்த செவ்வாய்க்குள்ள காரகத்துவம் என்னவோ அத்தனையும் அந்த 6 மாத விரதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். இப்ப என் சொத்தே விற்க முடியல, சொத்தே என் கைக்கு வரமாட்டேங்குது, எங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அது உங்களுக்கு நிவர்த்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து நினைத்தது நடத்தி கொடுக்கும் வல்லமை கார்த்திகை விரதத்திற்கு உண்டு. புரியுதுங்களா? எல் பரப்பி இருக்கக்கூடிய விஷயத்த ஒன்னா ஆக்கிடலாம். அதுதான் அதுதான் அந்த கான்செப்ட். அப்போ இதுல குரு திசை இருக்கு இல்லைங்களா? அப்ப குரு கெட்டு போச்சு, குரு நேசமாயிருக்கு, இந்த மாதிரி குரு பாதிப்பில் உள்ளவர்களுக்கும் இந்த விரதம் ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரக்கூடியது. இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை விஷயம் இந்த கார்த்திகையில இருக்கு. ஆல்ரெடி மக்கள் வந்து இப்போ அமாவாசைக்கு வந்து விரதம் இருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தெரியாமல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பாதம் ஏன் யாத்திரை போகிறாங்க அதெல்லாம் கூட நிறைய பேருக்குன்னா பண்ணணும், வேண்டுதல் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஆனால் அதோட சிறப்பு என்ன, எதனால அது நம்மளுக்கு பண்ணும்போது பலன் கொடுக்குதுன்றத இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் உணர்வாக வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக கிரிவலம் போகிறது ரொம்ப விஷயம். கிரிவலம்ங்கிறத விட மலை ஏறி வந்தாவே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ இன்னும் அதை பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா இன்னும் நல்ல உணர்வா பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு பலித்தமாகும். கண்டிப்பா, ஆமா, நம்ம அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கோம். நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போதே அது நடக்குதா இல்லையானே ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அடுத்த திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண